Hi friends, welcome to Coimbatore Samayal. இன்னைக்கு நம்ம Coimbatore Samayal என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சப்பாத்தி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். தக்காளி 4, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 2 பல். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்தது கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டை மாவில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிசையும் போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்தது சப்பாத்திக்கு உருண்டு பிடிச்சு வச்சுக்கலாம். இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசை தவா எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சு வைக்கிற சப்பாத்தியை அதில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க தக்காளி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.